வந்து பத் அசோக் பத் மேது சிதி பத் பத் அசோக் என்ன பாச்சு உனக்கு உன்னை சுட்டுட்டாங்கன்னு சொன்னாங்களடா பயப்படாதீங்க அத்தை காலில் தான் அடிபட்டிருக்கு அதுவும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் சரியாயிடும் அசோக் காயத்தை காட்டுங்க காட்டுங்க அசோக் பார்த்தா தானே அத்தை கொஞ்சம் சமாதானமா ஆவாங்க ஆமா காட்டுப்பா ம் காட்டுங்க மெதுவா ஐயோ கடவுளே குண்டடி பட்டுடுச்சா குண்டு எடுத்தாச்சா அதெல்லாம் எடுத்தாச்சு அத்தை பயப்படுறதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்ல அவர் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கார் ஓகேவா பேசுங்க அசோக் அத்தை கிட்ட அந்த நல்ல விஷயத்தை சொல்லுங்க எதை பத்தி சொல்லணும் விளையாடாதீங்க பூனம் கடிச்சிட்டால அத தான் சொன்னேன் ஓ ஆமா என்னது பூனம் கடிச்சிட்டால நிஜமா அம்மா சொல்ற ஆமா தாத்தா அந்த பொண்ணு கடிச்சிட்டா இப்ப அவளை பார்க்கிறதுக்காக தான் நான் போயிட்டு இருந்தேன் நான் கலம முத நீங்க ஃபோன் பண்ணீங்க அதனால தான் நான் அசோக்க குட்டிட்டு நேரா இங்க வந்தேன் அத்தை சின்னமே எந்த பிரச்சனையும் இல்ல பூனம் கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒப்படைச்சிட்டா அசோக் மேல உள்ள கேஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் அசோக் ஃப்ரீ ஆயிடுவாரு வித்யா இது நீ பேசுறதா தெரியல நான் கும்பிடுற தெய்வம் தான் உன் குரல்ல வந்து பேசுது நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ் ஆறுங்க அசோக் அத்தைய பாத்துக்கோங்க அத்தை கூடயே இருக்கணும் நான் போய் பூனம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரேன் நான் வரேன் தாத்தா நான் கிளம்புறேன் பாத்துக்கோங்க என்னம்மா இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற இல்ல தாத்தா இது ரொம்ப அவசரம் அந்த பொண்ணை செவ்வளவு சீக்கிரம் ஹேண்ட் ஓவர் பண்றோமோ அது நம்ம எல்லாருக்குமே நல்லது மாமா அவ போயிட்டு வரட்டும் அவளை தடுக்காதீங்க அசோ நீ இங்க தானடா இருப்ப இங்கதான் இருப்பாரு நீங்க கவலைப்படாதீங்க தா நான் வர வரைக்கும் அசோக் உங்களை விட்டு நகரவே மாட்டாரு சின்ன அசோக் சரி எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுங்க பார்த்து போயிட்டு வா வித்யா வரேன் தாத்தா போயிட்டு வாமா வந்துடு தாத்தா சுப்பு அசோக் பார்த்துட்டியா இப்போ சந்தோஷம் தானே உனக்கு ஏதாச்சும் சாப்பிடுறியாமா நர்தியா அப்படி யோசிக்கிற இங்க பாருங்க நீங்க ஏற்கனவே அத்தையை பாத்துக்கிங்க இப்ப திரும்பவும் பாக்குறீங்க முதல்ல நீங்க பாக்குறப்ப அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா இப்போ அவங்க தான் உங்களை பெத்தவங்கன்னு தெரிஞ்சு பாக்குறீங்க இப்போ கூட அவங்க அம்மா மாதிரி தெரியலையே அதெல்லாம் நீ தான் சொல்லிட்டு இருக்க நான் எங்க சொன்னேன் எனக்கு என்னவோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் தோணல சிங்க பாருங்க சின்ன வேணாலும் இருக்கட்டும் அவங்க தான் உங்க அம்மா நீங்க அம்மான்னு கூப்பிட்டு அவங்க கிட்ட உங்க பிள்ளைய அடையாளம் காட்டிக்கிறீங்களோ இல்ல சித்தின்னு கூப்பிட்டு அசோகா நடிக்க போறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இது ரெண்ட தவிர வேற எந்த நினப்பும் உங்க மனசுல இருக்க கூடாது பிராங்கா சொல்லணும்னா இப்ப அவங்க உயிர் பொழைச்சிருக்கிறதே தம் புள்ள திரும்பி வந்துட்டாருன்ற நினப்புலதான் அத மனசுல வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்போ பூனம் அந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க நான் வர வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போகாம உங்க அம்மாவை பாத்துக்குங்க வித்யா வித்யா இவங்க தான் போணும் நல்லாவே தெரியும் நீ யாரு என்னன்னு உன்னை பத்தி முழுசா கூட எனக்கு தெரியாது என் வாழ்க்கையில உன்னால எனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு என்னால நம்பவே முடியல ஆனா அதான் நடந்திருக்கு இன்னைக்கு என் புருஷன் எங்க இருக்கிறாருன்னே தெரியல உன்னை கடத்திட்டு போனதா சொல்லி
அவரை ஜெயில போட்டாங்க. அதுக்கு அப்புறம் ஜெயில்ல இருந்து தப்பிச்சதா சொன்னாங்க. அண்ணா, இது எதுமே உண்மை இல்லன்றது உனக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் அசோக் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. எல்லாமே உன்னாலதான், உன்னால மட்டும்தான் பூனம். என்ன மன்னிச்சிருங்க, இப்போதே இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நிஜமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் விமல லவ் பண்ண, அது ஒண்ணுதான் நான் செஞ்ச தப்புன்னா நீங்களே என்ன கொன்னுடுங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன எங்க அப்பா கிட்ட மட்டும் கூட்டிட்டு போய் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன பேசுற நீ? உன்னை முதல்ல நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். அப்பதான் உன்னை கடத்தினது அசோக் இல்லன்றது உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட தெளிவா பேசு. அசோக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்றத உங்ககிட்ட தெளிவா சொல்லு. நீங்க என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்டே அங்க எங்க அப்பா வந்துருவாரு. என் அப்பா கையில நான் மாட்டினா என் கதை அவ்வளவுதான். விஜயா, இந்த பொண்ணு கிட்ட எத்தனை விதமா திரும்ப திரும்ப கேட்டாலும் இதே பதிலதான் சொல்லுது. எனக்கு புரியல பூனம், உங்க அப்பா எப்படி உன்னை கொல்லுவாரு? நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. இல்லங்க, அவர் அப்படிதான், எனக்கு அவரை நல்லா தெரியும். இங்க பாரு, பெத்தவங்களுக்கு தம் பிள்ளைங்க லவ் பண்றது பிடிக்காம போகலாம். காதலை எதிர்ப்பாங்க, கல்யாணம் பண்ண விடாம தடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த விஷயம் வேற. ஆனா உங்க அப்பா கொல்லுவாருன்னு சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இந்த சரவணன் மட்டும் சென்னையில இருந்து எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வரலனா இந்நேரம் என் உசுரே போயிருக்கும். என்ன பேசுற நீ? ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்காக நான் சொல்றத கொஞ்சம் கேட்க முடியுமா? நான் எதையும் அதிகப்படுத்தி சொல்லல. உண்மையிலே நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே அவங்க கிட்ட இருந்த பணம் தான். எங்க அம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பணம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லங்க. எங்க இந்த லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்குமா? அதுக்கும் மேல. அவங்க கிட்ட இருந்த சொத்தோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பணத்துக்காக தான் எங்க அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்க அம்மாவை அவர் சந்தோஷமா வச்சிருந்தாருன்னா பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. ஆனா எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா அம்மாக்கு ஏதோ மருந்து கொடுத்து அவங்கள படுத்த படுக்கை ஆக்கிட்டாரு. அம்மாவால எழுந்திருக்க முடியல, பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாங்க. ஒரு கட்ட மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அம்மான்னு நினைச்சதும் என் மனசுல தோன்ற முதல் உருவம் அவங்கதான். எங்க அம்மாவுக்கு நாங்க ரெண்டு பொண்ணுங்க. எப்போ எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சதோ அப்பவே அவங்க உஷாராயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு தாயமான ஒரு நம்பிக்கையான லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. என்னையும் எங்க அக்காவையும் எங்க அம்மா அவங்க கிட்ட கொடுத்து தான் வளர்த்தாங்க. இந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க போனும்? ப்ளீஸ் கேளுங்க. ஏன்னா நீங்க முழுசா கேட்டாதான் உங்களுக்கு நான் சொல்ல வரதோட சீரியஸ்னஸ் புரியும். சொல்லு. தாயம்மா கிட்ட எங்க ரெண்டு பேரையும் எங்க அம்மா ஒப்படைச்சப்போ அவங்க பேர்ல இருந்த மொத்த சொத்தையும் ஒரு ட்ரஸ்ட் ஆக்கி தாயம்மாவை தான் அதுக்கு பொறுப்பாக்குனாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுகிட்டு எங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு. சொத்துக்காக தான் அவர் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுத்து சாகடிச்சிட்டா. அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் தன்னோட கண்ட்ரோல்ல வந்துரும்னு அவர் நினைச்சாரு. ஆனா அம்மா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. அதனால எங்க அம்மாவை யாராலையும் காப்பாத்த முடியல சார். மாச கணக்கா எங்க அப்பா கொடுத்த விஷம் அவங்க உயிரை பறிச்சிருச்சு. அடுத்த கொஞ்ச நாளையே எங்க அக்காவும் காணாம போயிட்டா. அவ காணாம போனதுக்கு எங்க அப்பா தான் காரணமா இருக்கும்னு தாயம்மா நினைச்சாங்க. எப்படியாவது என்ன மட்டுமாச்சு அவர்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சுதான் எங்க அப்பாவுக்கு தெரியாம வேற யாருக்கும் தெரியாம என்னை ஊரை விட்டு அனுப்பி ஹாஸ்டல்ல படிக்க வச்சாங்க. காலேஜ்லதான் நான் விமல பார்த்தேன். அவ சொல்றதுல எதுவும் பொய் இல்ல சார், எல்லாமே உண்மை. பூனம் என்கிட்ட அவ கதையை முழுசா சொல்லியிருக்கா. கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் அதோட வாசனை கூட அவ மேல இது வரைக்கும் பட்டதில்லை சார். ரொம்ப சிம்பிளான மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் சின்ன வயசுல இருந்தே அவ வாழ்ந்துட்டு இருக்கா. காலேஜ்லயும் அவ அப்படிதான். ஆடம்பரம்னா அவளுக்கு என்னன்னு கூட தெரியாது.
அவங்க அம்மாவோட சொத்து கோடி கணக்கில் இருக்குன்னு சொல்லுவாளே தவிர அந்த சொத்துல இருந்து சல்லி காசு கூட அனுபவிச்சது இல்ல. எனக்கு பணத்து மேலலாம் ஆசை இல்லங்க. சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். எங்க அம்மாவோட சாவு என்ன ரொம்ப பாதிச்சிடுச்சு. எங்க அக்கா காணாம போனதுல நான் டோட்டலா அப்செட் ஆயிட்டேன். எங்க அக்காவ எங்க அப்பா தான் கடத்திட்டு போயிருப்பாரு, ஏதோ செஞ்சிருப்பாரோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சோம். அந்த ஃபீல் என்னால தாண்டிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் எங்க அக்கா எங்க இருக்கா என்ன ஆனான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எங்க அப்பா இன்னும் என்ன தேடுறதுக்கு ஒரே ரீசன், இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த சொத்து தான். எப்படியாவது என்ன மிரட்டி அந்த சொத்து மொத்தத்தையும் அவர் பேருக்கு மாத்திக்கிட்டு என்ன கொண்டுடணும் தான் அவர் பிளான். சொன்னீங்களே பாசம், எங்க அப்பாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் ஒண்ணுதான். அவரோட அன்பு, பாசம், காதல், வேகம், வெறி எல்லாமே பணத்து மேல மட்டும்தான். இப்படி ஒரு அப்பா இருக்க முடியுமான்னு சென்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இந்த பொண்ணு பொய் சொல்ற மாதிரி தெரியல. அதே சமயம் இவ விருப்பப்படி இந்த பையனை கட்டி வச்சு போன் அனுப்பிச்சு வச்சா கூட அவங்க அப்பா சும்மா விட மாட்டான் போல் இருக்கே. அதை விட முக்கியம் இன்னும் அசோக் எங்க இருக்காருன்னே தெரியலையப்பா. அசோக் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களை என்ன செய்யலான்றத பத்தியே நம்ம யோசிக்க முடியும். இப்போ எந்த டிசிஷனும் நம்மளால எடுக்கவே முடியாதுப்பா. கரெக்டுங்க புனம், நீ சொன்னல தாயம்மா அவங்க இப்ப எங்க இருக்காங்க? எங்க அப்பாவுக்கோ இல்ல எங்க அப்பா சம்பந்தப்பட்ட யாருக்கோ அது தெரிஞ்சிட கூடாதுன்னு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அவங்க கொல்லிமலையில ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆசிரமமா? ஆமாங்க. அனாதைங்க, வயசானவங்க, பெத்த புள்ளைங்க, கை விட்டு போனவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அடைக்கலம் குடுக்கற மாதிரி ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட ஆசை அது. தான் சொத்து முழுக்க அதுக்கு செலவாகும்னு நினைச்சாங்க. தாய் அம்மா எங்க அம்மாவோட கனவைதான் இப்ப நடத்திட்டு இருக்காங்க. கொல்லிமலையில அப்படி ஒரு ஆசிரமம் இருக்கா? இருக்குங்க. அவங்க பெருசா பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் அநாத ஆசிரமம் நடத்துறேன், எங்களுக்கு நிதி கொடுத்தா வரி விலக்கு கிடைக்கும்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. யாருக்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க அம்மாவோட சொத்து மட்டுமே மூலதனமா வச்சு அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமம் எங்க இருக்குன்னு சொன்ன? கொல்லிமலை. அசோக், 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 என்ன அசோக்? அசோக், 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 அசோக். அசோக் இங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? மனசாட்சியுள்ள எந்த மனுஷனுக்கு சத்தியமோடு பிடிக்காதீங்க. அப்படி சொல்லாதீங்க அசோக், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். வாழ்ந்தா உங்களோட மட்டும்தான் வாழ்வேன். அறிவில் உனக்கு ஏடி, நீ படிச்சுவதானே? எனக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியும்ல? இன்னும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை மென்டல் தாண்டி சொல்லுவாங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க அசோக், என்னால இப்படிதான் இருக்க முடியும். உங்களை தவிர என் மனசுல வேற யாரும் இல்ல. உங்களை நினைச்ச இந்த மனசுல கனவுல கூட வேற யாரையும் நினைக்க முடியாது.
தம்பி அவங்க சொல்றது சத்தியம் தம்பி உங்க மேல சுவேதாமா வச்சிருக்க பிரியத்தை அவங்க படுற கஷ்டத்தை பாக்கும்போது தான் எனக்கே தெரிய வருது இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி அவளோட அருமை பெருமளோ வேற எங்கயாவது போய் சொல்லியா சும்மா ஏ வாயை கிளறிட்டு இருக்காத இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சவள நான் எப்படி திரும்ப கொண்டு வரேன்னு நினைக்கிறீங்க ஹ ஹ நீடி விரும்புறதுக்கு திரும்ப நீ ஒரு வாய்ப்பாவது குடுத்தியாடி ஏனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ 100% கெட்டவடி உன்னோட பொறாம உன்னோட வயித்தெரிச்சல் உன்னோட பழிவாங்குற புத்தி உன்னோட கிரிமினல் புத்தி அடகா பிடாரி தடவு பணக்கார திமிரு இன்னும் எவ்வளவு வேணா நான் சொல்ல வேண்டி இது பாரு நான் கடைசியா சொல்றேன் வித்யாவ தப்பானோட ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நீ அடிச்சு குத்துற எனக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் நான் இன்னும் மறக்கல ஐயோ புரிஞ்சுக்காம பேசாதீங்க அசோக் நான் அப்படியெல்லாம் நடந்துட்டதுக்கு காரணமே உங்க மேல நான் வச்சிருந்த காதல் தான் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் அதுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சேன் ஸ்வேதா உனக்கு இருக்கிறது காதல் இல்ல ஸ்வேதா அது வெறி வெறி பிடிச்ச வேட்டை நாய் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ உனக்கு பக்க பலமா உன் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க தா இவனை மாதிரி அள்ளக்கைங்களை சேர்த்து வச்சிருக்க ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க வாழ்நாள் புற நீ இப்படியே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ நீ ஆசைப்பட்ட எதுவுமே உனக்கு கிடைக்காது வேணாம் தயவு செஞ்சு உங்க வாயால அப்படி எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு நீங்க வேணும் அசோக் நான் உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன் உங்க கால்ல வேணாலும் விழற என்னமா இதெல்லாம் எல்லாரும் காதல ஒரு கௌரவமா தான் நினைப்பாங்க இந்த உலகத்திலேயே காதல பிச்சைய கேக்குறது நானா தான் இருக்க முடியும் தயவு செஞ்சு அந்த காதல பிச்சைய போடுங்க அசோக் என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது வாழ முடியாது செத்து தொலைடி அசோக் ஐ லவ் யூ அசோக் இது லவ்வா இதுக்கு பேர் தான் லவ்வா இந்த மாதிரி கட்டி போட்டு அடைச்சி வச்சு என்ன சித்திரவதை பண்றதுக்கு பேர் தான் லவ்வா ஐயோ இல்ல அசோக் நான் கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல விட்டா நீங்க ஓடி போயிடுவீங்க அந்த வித்யாவை தேடி போயிடுவீங்க என்னால அது மட்டும் தாங்க முடியாது அசோக் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது என்னால மனசளவுல ஏத்துக்க முடியல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் நீ என்ன வேணா நினைச்சுக்கிடி ஆனா எனக்கு கல்யாணம் நடந்தது உண்மை வித்யா தான் என் மனைவிங்கிறத யாராலையும் மாத்தி எழுத முடியாது புரியுதா ஏய் இப்போ சொல்றேன் டேய் நீ என்ன கதறினாலும் சரி என் காலை புடிச்சு கெஞ்சினாலும் சரி நீ செத்தே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல இந்த ஜென்மத்துல உனக்கு கிடைக்க மாட்டேன் சார் சார் பூனம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார் எங்க இருக்கா காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரமா சார் நான் தெளிவா விசாரிச்சிட்டேன் சார் காஞ்சிபுரத்துல சரவணன் ஒரு பையன் இருக்கான் விமலோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டான் சென்னை சிட்டிக்குள்ள எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு அவன் காஞ்சிபுரத்துல இருக்கிற அவுட்டர்ல தங்க வச்சிருக்கான் சார் இந்தியாவுல எந்த மூலையில பதுங்கி இருந்தாலும் நான் விட மாட்டேன்டா சார் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி தான் சார் சரவணன் அவங்களை தங்க வச்சிருக்கான் சார் நம்ம உடனே காஞ்சிபுரம் போனோம்னா பூனத்தை கண்டுபிடிச்சலாம் சார் காஞ்சிபுரம் தானே ஆமா சார் அவ எங்க இருக்கா என்னங்கிற டீடைல தெளிவா விசாரிச்சு சொல்ல நீ போடா ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் யார் நீங்க வி ஆர் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் கணக்கில் காட்டாத நகை பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டில் நிறைய இருக்கிறதா கேள்விப்பட்டு இங்கே வந்தோம் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம் அதுக்கான ஆர்டர் காப்பி இது கொடுங்க இந்தாங்க என்னங்க இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருஷாங்களா சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு செய்யல
20 years ना எஸ்டாய்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறேன். கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு. உங்களுக்கு கம்பெனி சம்பந்தமா ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா ஆடிட்டர் கிட்ட பேசலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் டயல். சாரி சார், இப்போ நீங்க யார்கிட்டயும் பேச முடியாது. உங்க போனை கொடுங்க. கொடுங்க சார். நீங்களும் கொடுங்கம்மா. கொடு. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உங்க போனையும் கொடுங்கம்மா. கொடுங்கம்மா. எல்லா ஃபோன்ஸே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே சார். ஹலோ, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியறதுக்கு இன்னும் ஹாஃப் an hour ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, வேற யாரும் இல்ல. இல்ல, என் சிஸ்டர். கை வச்ச எச்ச நாய் ஜமாலுதீன் உனக்கு எப்படி தெரியும்? யார் சார் அவரு? ஆசிப் கடை பிரியாணி ஓனர்களா?